ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகிபீடியா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அட்மாஸ்பியர் இடத்துல இருக்க அட்மாஸ்பியரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அட்மாஸ்பியர்னால் ஏர் அதாவது இப்போ காற்று இருக்குங் பாத் காற்று தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அட்மாஸ்பியரில் என்னென்ன காற்று இருக்குது இந்த மாதிரி அட்மாஸ்பியர் வந்து நிறையா விதமான காற்றெல்லாம் கலந்தது அட் அட்மாஸ்பியர் ஒரு காற்று மட்டும் இருக்காது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோடய டைப்பு அது அந்த பூமியில் எத்தனை பர்சன்டேஜ் அந்த கேஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அது என்னென்ன கேஸு அதோட பர்சன்டேஜ் பார்க்கலாம் இந்த அதில் ஃபஸ்ட்டு இருக்க கேஸ் பார்த்திங்கன்னா யார் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சிஜன் இருந்தால் தான் லைஃபே அதாவது நம்மளாம் மூச்சு விட முடியும் அப்படின்னு இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால மூச்சு விட முடியாது அதுவும் இல்லாமல் எந்த பொருளும் ஆக்சிஜன் இல்லைன்னா எரியவே எரியாது பார்த்திங்கன்னா ஒரு உட்டு எரியுதுன்னா ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல தான் உட் எரியும் இப்போ அதோடய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ஆக்சிஜன் தான் இருக்குது இந்த இதில் ரெண்டாவதாக இருக்க கேஸ் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இந்த நைட்ரஜன் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிசம் அதாவது ஒவ்வொரு உயிரினை வந்து ஆகுது வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான கேஸாக இருக்குது அது பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஆர்கானிசத்துக்கு நைட்ரஜன் போகாது எது மூலயமா போகும்னா இப்போ பிளான்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சாயில் மூலயமா நைட்ரஜன் போகும் அது மூலிமா அப்சர்வ் பண்ணிக்கும் பிளான்ஸு அதே அந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா நைட்ரஜனை சாயில் மூலிமா எடுத்துக்கும்போது நல்ல ஒரு நல்ல மண் அதாவது இயற்கையாக எந்த உரமும் போடாத மண்ணில் தான் நைட்ரஜன் பிளான்ஸ் வந்து அப்சர் பண்ணிக்கும் அதே அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட் மூலியமாக அப்சர்வ் பண்ணிக்கும் அது மூலமாக நைட்ரஜன் பார்த்திங்கன்னா நெருப்பு ஏரியறதுக்கு சப்போர்ட்டே பண்ணாது அப்புறம் நைட்ரஜன் வந்து நம்ம பூமியில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் பர்சன்டேஜ் நம்ம பூமியில் இருக்கிறதுலையே அதிகமான கேஸ் வந்து நைட்ரஜன் தான் அதில் அடுத்த கேஸ் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடை பிளான்ஸ் எல்லாம் ஒரு ஃபுட் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணிக்கும் அதாவது லைட் சன்லைட்டு வாட்டரு அப்புறம் குளோரோஃபில்லோடு சேர்த்து கார்பன் டை ஆக்சைடும் ஒரு ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடும் பிளான்ஸ்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபயர் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஒரு ஹெல்ப் பண்ணும் எரியிறதுக்குள்ள க்ரியேட் ஆகிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்ம பூமியில் கார்பன் ஆக்சைடு இருக்குது இந்த இதில் அடுத்த கேஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர் இது எதுனால உருவாகுதுன்னா எவாப்ரேஷனால் உருவாகுது அதாவது தண்ணி நீரா நீராவியாக மாறுறதுனால உருவாகுது எங்கெங்கேன்னு பார்த்திங்கன்னா கடல் ஆறு அப்புறம் குளத்தில் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து சூரியனோட ஹீட்னால நீராவிய நீர் வந்து காற்ற மாதிரி மேகங்களாக உருவாகுது நம்ம பூமியில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட்டாகி அப்புறம் கூலிங் ஆகும்போது மழையாக நம்ம பூமியில் பெய்யும் இந்த கே அந்த கேஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர் வந்து நம்ம ஏரில் எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி இருக்கும் அதாவது குளி கூலிங் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெதர் சேஞ்ச் ஆகும்போது வாட்டர் வேப்பர் வந்து ஹீட்டாக இருக்கா க்ளவுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கூலாகும் கூலாகும் போது தான் நம்ம வெதர் சேஞ்ச் ஆகும் மழை பெய்யும் போது வெதர் சேஞ்ச் ஆகும்போது அந்த கிளவுடு வந்து ரெயினாக பெய்யலாம் இல்லை பனியாக பெய்யலாம் அந்த மாதிரி நிறையா இது ஆசிடாக கூட பேயலாம் ஏன்னா நம்ம இப்போ கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறோம் அது வந்து கடலில் கலக்குது ஆற்றுல கலக்குது அது எவாப்ரேட்டாகி மேகமாக உருவாகி ஆசிட் என்ன கூட பேயலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கேஸஸ் இருக்குது அதான் அதர் கேஸஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது என்னென்ன கேஸ்னால் ஹீலியம் நியோன் அப்புறம் ஆர்கன் இந்த மாதிரி நிறையா கேஸ் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்குது ஆனால் அதெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கம்மியாகவே இருக்குது அதனால தான் அதை அதர் கேஸ்னு சொல்கிறேன் அதுக்குன்னு ஒரு சிஸ்ட அதிகமாக இல்லாததுனால அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் சொல்லணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்கம் உயிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிடுங்க